அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 18 சனிக்கிழமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 19 இறை வார்த்தைகள் 13-15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், என்னை வில்லரசு இத்தகையோருக்கு உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் என்று சொன்னால் விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டவர்கள் என்றுதான் அர்த்தம். பல நபர்களுக்கு பிடிக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் இத்தகைய சர்ச்சைகள், கருத்து வேறுபாடுகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடியவர்கள் தான் குழந்தைகள். ஆகவேதான் என்னதான் வெறுப்புகள் இருந்தாலும் கூட குழந்தைகளை கண்டவுடன் நம் மனம் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகளை பார்க்க வேண்டும், குழந்தைகள் சிரிக்கக்கூடிய சிரிப்பை கண்டு மகிழ வேண்டும், குழந்தைகள் பேசக்கூடிய மழலை மொழிகளை ரசிக்க வேண்டும், இன்னும் குழந்தைகளை தூக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் வழியாக நாம் புத்துணர்ச்சியை பெற்றுக் கொள்ளுகின்றோம். இயேசு இத்தகைய புத்துணர்வை இந்த இறைவசனங்கள் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கடவுள் தன்மையில் இருந்தாலும் கூட அவர் மனித சுவாபத்தை கொண்டிருந்தார். ஆகவேதான் அந்த குழந்தைகள் இயேசுவின் அருகில் வந்த பொழுது எத்தனை அலாதி பிரியம் பாருங்கள், எத்தனை அலாதி பாசம் பாருங்கள். அவர் அந்த குழந்தைகளை மனமுவந்து அர்ச்சித்து அரவணைத்து அவர்களுக்கு ஆசி கொடுக்கின்றார். ஏன் இயேசு இப்படி செய்தார் என்று சொன்னார், இந்த குழந்தைகள் மாசு மறுவற்றவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கள்ளம் கபடமற்ற மனதினை கொண்டு அவர்கள் கடவுளுடைய அன்பை போதிக்கிறார்கள் என்பதை அவர் உணர்ந்திருந்தார்.
ஆக என் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய எதை வசனம் நம்மை குழந்தைகள் கொண்டிருக்கக்கூடிய மனநிலையோடு நாம் வாழ அழைப்பு விடுக்கின்றது. ஒருமுறை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பேரரசன் தன் அமைச்சர்களை பார்த்து, ஒருவன் மிகுந்த துணிச்சலோடு என்னுடைய தாடியை தொடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம், என்னுடைய தாடியை தொடும் அளவிற்கு துணிச்சல் உள்ள ஒருவனுக்கு என்ன தண்டனை விதிக்கலாம் என்று கேட்டார். தர்ம சங்கடமான இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று அமைச்சர்கள் வெளிபிதுங்கிக் கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அரசனுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டும், அல்லது கட்டாயத்தின் பேராவது ஏதாவது ஒரு பதிலை சொல்லியாக வேண்டுமே என்று சொல்லி ஒவ்வொருவரும் தத்தம் மனதில் தோன்றிய பதில்களை அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் எந்த பதிலும் அந்த பேரரசனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த அமைச்சர்களில் மிகவும் அறிவும் சிறந்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் உள்ளே வருகின்றார். அவரிடத்திலே இந்த கேள்வியை கேட்கின்றார். அந்த அமைச்சர் சற்றும் யோசிக்காமல் உடனே பதிலை சொல்ல ஆரம்பித்தார். உங்களுடைய தாடியை தொடக்கூடிய அந்த நபருக்கு நீங்கள் ஏதேனும் தின்பண்டங்கள் வாங்கிக் கொடுங்கள் என்று சொன்னார். அரசருக்கு புரியவில்லை, சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது அந்த அமைச்சர் சொன்னார், உங்களுடைய தாடியை தொடக்கூடிய அளவு தைரியம் உங்களுடைய மகன் நம்முடைய இளவரசருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி புரிய வைத்தார். காரணம், அன்று காலை அவ்வரசர் உணவருந்திக் கொண்டிருந்தக்கூடிய வேளையில் இளவரசர் அவருடைய தாடியை பிடித்து விளையாடி கொண்டிருந்தார் என்கின்ற நிகழ்ச்சியை அந்த அமைச்சர் அவர் பார்த்திருந்தார். குழந்தைகள் பயப்படுவது கிடையாது, குழந்தைகள் பதட்டப்படுவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற பயங்களும் பதட்டங்களும் தான். குழந்தைகள் இத்தகைய பதட்டத்திற்கும் பயத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள், இயல்பு நிலையில் தங்களை வளர்த்துக் கொள்ளுகின்றார்கள். நாமும் இந்த குழந்தைகளைப் போல இயல்பாக வாழ நாமும் முயற்சிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமாக. நேசித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி அவர்களை அர்ச்சித்து புனிதப்படுத்தினர். இதோ நாங்கள் முதல் பிள்ளைகள் ஆண்டுகிறேன், முதல் பிள்ளைகளாக இதே சமூகத்தில் கூடியிருக்கிறோம். இந்த செய்தி ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய செய்தியாய் மாறும்படிக்காக, இந்த செய்தியின் வழியாக வழிதவறி போன ஊதாரி பிள்ளைகளைப் போன்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் இடத்தில் கடந்து வருவார்களாக. எவ்வாறு குழந்தைகள் மாசு மறுவற்றவர்களாக கள்ளம் கபடமற்றவர்களாக இருக்கின்றார்களோ, அதுபோல மெய்யான உள்ளத்தோடும் நீதியான மனநிலையோடும் அன்போடும் அருளோடும் வாழ வேண்டிய ஆற்றலை கிருபை எங்களுக்கு அளித்தருளும். நீர் எங்கள் தந்தையாயிருக்கிறேன், நாங்கள் உன் பிள்ளைகளாயிருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் செவம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமேன்.
ஆண்டவர் தூய உள்ளத்தினரை விரும்புகின்றார். நீதிமொழிகள் ஆகமம் 22:11 சொற்றொடர். தனிமையின்னும் பாழ்வெளி என்னை தவிக்க வைத்ததுவே, தவறு செய்த நேரத்தில் மனம் பதறி துடித்ததுவே. தனிமையின்னும் பாழ்வெளி என்னை தவிக்க வைத்ததுவே, தவறு செய்த நேரத்தில் மனம் பதறி துடித்ததுவே. வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல் நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே. ஆண்டவரிடம் எப்போதும் அச்சமுள்ளவனாயிரு. அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. நீதிமொழிகள் ஆகமம் 23:14 இறைவசனம். அருள்